தியானம் செய்ய முடியும். அதாவது தன்னுடைய பண்புகளை வெளிப்படுத்தும் பொழுது சேஷ்டானந்தராப்தி என்பார்கள், பிறபொருளுடைய சேஷ்டங்களை ஏற்றுக்கொள்வது என்று. ஒரு குழந்தை இடத்துல ஒரு பெரிய தமிழ் புலவர் அந்த குழந்தையை கொஞ்ச விரும்பினால் தொல்காப்பியம் பரிபாடல் முதலானவற்றை சொல்லி கொஞ்ச முடியாது. மம்மு அம்மா சிம்மு பும்மு என்று அந்த குழந்தையினுடைய சேஷ்டங்களை ஏற்றுக்கொண்டுதான் அந்த குழந்தை இடத்துல கொஞ்ச முடியுமே தவிர தன்னுடைய தமிழ் இலக்கண இலக்கிய அறிவை இங்கே சுட்டிக்காட்ட முடியாது. அதுபோல் உயர்ந்திருக்கின்ற ஒருவன் ஒரு குழந்தையை தூக்க வேண்டும் என்றால் அந்த குழந்தையை எம்ப சொல்லாமல் தான் குடித்து குழந்தையின் நிலைக்கு தூக்குவது போல பலவிதமான அறிவையும் அன்பையும் காட்டக்கூடிய சூழ்நிலையில் எம்பெருமான் தன்னுடைய அவதாரங்களில் இப்போது இருக்கின்ற மனிதர்கள் கூட கோபத்தை காட்டும் பொழுது நாய்க்குணத்தையும் மற்றவர்களை பார்த்து கத்தும் பொழுதும் கழுதை குணத்தையும் அதனுடைய சேட்டைகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு செயல்படுவதை பார்க்கிறோம். அதுபோல் எம்பெருமான் கர்ஜந்தம் கர்ஜயந்தம் நிஜபுஜபட்டனம் ஸ்போட்டயந்தம் ஹலந்தம் ரூபியந்தம் தாபயந்தம் நிமிபுகதிஞ்சம் க்ஷேபயந்தம் க்ஷிபந்தம் கிரந்தந்தம் கோஷயந்தம் திசி திசி சததம் சம்ஹரந்தம் பரந்தம் பீக்ஷந்தம் பூர்ணயந்தம் கரணிகரசதை திவ்யசிம்மம் நமாமி என்று ஸ்தம்பத்திலே அவர் அவதரித்து சொல்கிறார்கள். கர்ஜந்தம் அவரும் உரத்த குரலை இடுகிறார். வேதம் அறிந்த வல்லவர்களாலே வேதமாக எது சொல்லப்படுகிறதோ கடலின் ஓசை இடி முதலானவற்றில் பிரகிருதி நாதமாக எது திகழ்கிறதோ எல்லோருக்குள்ளும் ஹம்சம் என்று ஒழிக்கப்படுகின்ற சுவாசமாக எது திகழ்ந்து கொண்டிருக்கிறதோ நாகோபாசகர்களாலே நாதம் என்று வழங்கப்படுகிறது எதுவோ நாதம் என்றும் கீதம் என்றும் வேதம் என்றும் போதம் என்றும் எங்கெங்கு ஒலிகள் காணப்படுகின்றனவோ அதெல்லாம் ரிசிபருடைய கர்ஜனின் எதிரொலிகள் என்று பெரியோர் புகழ்கிறது. இப்படி தான் தன்னுடைய அலறலினாலே அகிலங்களை எல்லாம் முழுக்கச் செய்பவனாய் நம்மை எல்லாம் அதை கண்டு திரும்ப அலறச் செய்பவனாய் கர்ஜயந்தம் கைகளை கட்டுபவனாய் சிரிப்பவனாய் குதிப்பவனாய் தவழ்பவனாய் தாவுபவனாய் இப்படி பலவிதமான சேட்டைகளை கொண்டிருந்த பொழுது அதற்கு தகுந்த வடிவத்தை எடுப்பார்கள். கடலிலே ஆழ்கடலில் சென்று புத்தெடுக்க விரும்புவன் அதற்கு தெரிந்த உடுப்புகளை அணிவது போலவும் மலையின் மீது ஏறி உச்சிக்கு செல்பவன் மலைக்கு ஏற்ற உடுப்புகளை அணிவது போலவும் எம்பெருமான் ஒவ்வொரு அவதாரத்திலும் செய்ய வேண்டிய விருப்பங்களுக்கு தகுந்தவாறு உடலை ஏற்றுக்கொள்கிறான். இச்சா கிரகீத சரீரா இச்சா கிரகீதாபிமதோரு தேகா என்று விஷ்ணு புராணத்திலே சொல்வார்கள். அதுபோல விருப்பத்தை பொருளுக்க இந்த உலகம் உண்டான பொழுது எப்படி அன்று பிறந்திருக்கின்ற குழந்தை மலம் மூத்திரம் கஷ்மலம் இவற்றாலே சூழப்பட்டு பிறந்திருக்குமோ அதுபோல் உலகம் முதன் முதலில் முகிழ்ந்து உண்டான பொழுது சேரும் சரதையும் நாற்றமாய் இருந்தது. இவற்றில் ஒருவன் ஈடுபட்டு இருந்தால் அதில் முழுமையான ஆர்வத்தோடு ஈடுபட வேண்டும். எம்பெருமான் கடமைக்காக செய்வது வேறு. இப்படி பிறந்திருக்கின்ற குழந்தையை அந்த மருத்துவமனையில் பணி செய்கின்ற அந்த படிப்பெண்கள் எல்லாம் இயல்பாக எடுப்பார்கள். ஏனென்றால் அது அவர்களுக்கு கடன் கடமை பழகிவிட்டது. ஆனால் அதில் ஆசை இருக்குமா? ஆகையினாலே எம்பெருமான் சேரும் சகதியும் நாற்றமும் தூணும் துகளும் கலந்திருக்கின்ற இந்த பிறந்த உலகத்தை அதில் குள்ள குளிர குடைந்து நீராடி மகிழ்ந்து இந்த பணியை செய்ய வேண்டும் என்றே பன்றி வடிவத்தை எடுத்தார் என்று மாசுடம்பில் நீர்வாரம் மானவிதா பன்றி என்ற இடத்தில் வியாக்கியானம். ஒரு அழுக்கான ஒரு பொருளை ஒரு தாழ்வான ஒரு பொருளை ஒருவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதை விட கீழே நிறையில் இறங்கினால்தான் அதை மென்மையாக கருதி அதில் இறங்கி பணி செய்ய முடியும். நான் எந்த பூச்சி விழுந்து விட்டால் அதை எடுத்து விட்டு அந்த உணவை தூரி எறிகிறோமோ அதே பூச்சியை தனக்கு உணவாக கொள்ளுகின்ற உயிரினங்கள் உலகத்தில் இருக்கின்றன. அப்பொழுது அதனுடைய நிலைக்கு கீழே இருந்தவற்றை ரசிப்பதனால் தான் மேல்நிலையில் அவற்றை மகிழ்த்து உண்ண முடிகிறது. அதுபோல் எம்பெருமான் நம்மிடத்திலேயும் நம்முடைய வினைக்குவியலை அவன் போக்க நினைக்கும் பொழுது நம்மில் கீழே இறங்கி நம்மை பறிவோடு தூக்குவதனால் தான் மேல்நிலை வைத்துக் கொண்டு நம்மை ஏற்றவனால் மிக முடிகிறது. அதுபோல் அவதாரங்களை எம்பெருமான் எடுக்கும் பொழுது அந்த சேட்சிடங்களுக்கு ஏற்ற வடிவங்களை எடுப்பார். அதுபோல் மிக இரண்டு சேட்சிடங்களை சிறந்த முறையிலே அவன் காட்ட வேண்டும். தன்னிடத்தில் இருக்கின்ற மெய்யடியாரான பிரகலாதனிடத்திலே கடுமையான அபச்சாரங்களை செய்த அவனுடைய தந்தையிடத்தில் தன்னுடைய கோபத்தையும் தன்னையே எப்பொழுதும் நிச்சயம் நினைந்துரை கொண்டிருக்கின்ற பிரகலாதனிடத்தில் அன்பையும் காட்ட வேண்டும் என்றால் அதற்கு நரச்சேஷ்டை போதாது என்று மிருகேஷ்டையாக இருக்கின்ற மகிழ்விலே குதிப்பதற்கும் தாவுவதற்கும் உருவி பிறந்து வள்ளுகிறால் ஆகம் பிளந்து உதிரத்தை குடித்து உருவுடலை மாலையாய் அணிந்து தன்னுடைய கோபத்தை காட்டியும் அவனை அனைத்தும் தட்டியும் அரவணைத்தும் மார்பில் வைத்து முகர்ந்தும் உச்சி மோந்தும் மடிகளை அமர்த்தி அவனை கொஞ்சி மகிழ்வதற்கேற்ற தன்னுடைய தாபத்தை காண்பிக்கும் கோப தாபங்களுடைய எல்லைகளை காண்பிப்பதற்கு ஏற்ற வண்ணமே இந்த சிங்கமாகர வடிவத்தை எடுத்தான் என்று பெரியோர் பகர்ந்தார். அதுபோல சக்கராகத துக்தம் என்று சொன்னது போல பாலும் இனியது. காமதேவனின் பாலிலே கரும்பின் சர்க்கரை சேர்ந்தால் எத்தகைய இனியதோ அதுபோல் நீ நரனாக இருந்து சேட்சிதங்களை செய்தாய் மிருகங்களாயிருந்து ஜெயிச்சிதங்களையும் செய்தாள். இந்த இரண்டும் கலந்த முதல் வடிவமாக நரசிம்ம அவதாரம் செய்த பொழுது அது பாலும் சர்க்கரையும் கலந்தது போல் அடியாருக்கு பரம போக்கியமாயிற்று என்று சொல்வோம். இதிலே நரசிம்ம அவதாரத்தின்
பலவிதமாக பல நூறு பேர் பேசி பேசி இன்னும் முடியவில்லை. இதிலே ஒரே ஒரு சாரார்த்தத்தை சொல்லி நிறைவு செய்யும். நரசிம்ஹா என்கிற பதத்தினாலே அடியார்கள் மீது கொண்டிருக்கின்ற வாத்சல்யமும் அநாசித்திரர்கள் மேலே கொண்டிருக்கக்கூடிய தாபமும் வெளிப்படுகிறது என்று சொல்லு, கோப தாபம் என்று சொல்லு. அதுபோல் நரசப்தத்தினாலே ந ரமதே இதி நரஹா என்று பொருள். நரன் என்றால் மனிதன், சிம்மம் என்றால் சிங்கம் என்பது வெளிப்பொருள். ந ரமதே இதி நரஹா, நித்தியமுக்தானுபாவியராய் எண்ணிலடங்காத விண்ணுராயிலும் சீரியராய் இருக்கின்ற நிலத்தேவரும் அந்தமில் பேரின்பத்து திருநாட்டில் வாழ்கின்ற அயர்வரும் அமரர்களோடு கூடி மகிழ்ந்தாலும் கூட இங்கிருக்கின்ற அடியார்களோடு சேரவில்லை என்றால் மகிழாதவன். நா ரமதே இதி நரஹா, பக்தாங்கினா நரமதே இதி ரமா, அடியவர்கள் இல்லாமல் சந்தோஷம் இல்லாதவன். எத்தனை நித்தியசூரிகள் இருந்தாலும் பாகவதோத்தமர்கள் இல்லாத மகிழ்ச்சி அவனுக்கு கிடையாது. அதனால் நாரமத்தை அடியார்களை விட்டு தனித்து மகிழ்ந்திராதவன் என்று பொருள். சிம்ஹ சப்தமானது ஹிம்சா சப்தத்தினுடைய பிரதிரூபம். ஹிம்சயதீதி சிம்ஹா, சிம்ஹ சப்தத்தை பிரதிரூபம் விட்டால் ஹிம்சா, ஹிம்ச சிம்ஹா. எப்படி தன்னுடைய நடையினாலே பூமியில் ஊர்கின்றவற்றுக்கும் தன்னுடைய ஒலியினாலே பறக்கின்றவற்றுக்கும் தன்னுடைய திருஷ்டியினாலே நடக்கின்றவற்றுக்கும் அச்சத்தை விளைவிப்பதனால ஹிம்சை. ஹிம்சை என்று சொன்னால் மூன்று விதமான ஹிம்சை உண்டு. மானசிகமாக இருக்கக்கூடிய ஹிம்சை, காய்கமாக இருக்கக்கூடிய ஹிம்சை, ஆத்தியாத்மிகமாய் ஆத்மிகமாக இருக்கக்கூடிய ஹிம்சை என்று மூன்று உண்டு. எம்பெருமான் தன்னிடத்தில் அன்பு செலுத்தாதவர்களையும் அன்பு செலுத்துவோரிடம் அன்பு செலுத்தாதவர்களையும் அன்பு செலுத்தாதவர்களிடத்தில் அன்பு செலுத்துகின்ற விசிஷ்ட வினோதமாக இருக்கின்ற பிரகிருத்திகளிடத்தில் இந்த மூன்று ஹிம்சைகளை செய்கிறார். எப்படி ஹிம்சை? மானசிகமான ஹிம்சையானது மனசாட்சியினாலே அவர்களை வருத்தி கொள்ளுது. ஹிம்சை என்றாலே ஒருநாள் சூடு போடுவதோ இல்லை கைகாலை வெட்டுவதோ மாத்திரம் ஹிம்சை இல்லை. மானசீக ஹிம்சை என்றால் மனசாட்சியினாலே உறுத்தி ஆதிப்பிரான் நிற்க மத்தியத்திரமும் நாடுகிறே, கருட வாகனம் நிற்க சேட்டதின் மடிகத்து செல்வம் பார்த்திருக்கின்றீரே என்று பிறராலே இடித்துரைக்கப்பட்டும் பாவியே உள்ளாத எத்தனை மகளும் பழுது போய் ஒழிந்த நாட்கள் என்று தன்னுடைய மனசாட்சியினாலே உறுத்தி உறுத்தி தவறு செய்துவிட்டோமே என்று ஹிம்சிப்பவர் மனசாட்சி உருவமா. காயிகமாக தன்னை வருந்தாதவர்கள், தன்னை நினைத்து உருகாதவர்கள், இந்த வியாஜத்திலேயே உருக வேண்டும் என்று சொல்லி முன்வினை பயனாக அவர்களுக்கு துன்பங்களை கொடுத்து எப்படி வெயிலை கொடுத்தால் அவன் நிழலுக்கு அடைவது போல துன்பங்களில் இருக்கும் அப்படியே தன்னிடத்தில் வந்து நற்கதியை அடைய வேண்டும் என்று எம்பெருமான் காயிகமான ஹிம்சைகளை எப்படி நல்ல ஒரு வைத்தியம் வாழால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் ஆழாத கால நோயாளன் போல் என்று ஆழ்வார் சொன்ன வண்ணம் நம்மை தீயினாலே சுட்டும் கத்தியினாலே அறுத்தும் ஊசியினாலே குத்தினாலும் என்ற மருத்துவனிடத்திலே அன்பும் காதலும் நன்றியும் பெருமை அன்றி நீ என்னுடைய தெருவுக்கு வா பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்வார் எவரும் இல்லை. அதுபோல் நம்முடைய நன்மைக்காக வினைகளை முன்னை பழவினை வேறறுத்து இசைவித்து தன்னுடைய தாழினைக்குள் இருத்துகின்ற எம்பெருமானுடைய திருவுள்ளத்திலே செய்கின்ற செயலுடைய மெய்மை பொருள் உணர்ந்தவர்களுக்கு அவரிடத்தில் நன்றியும் பற்றும் கூடும். அதுபோன்று இரண்டாவது ஹிம்சை ஆத்மீக ஹிம்சையானது மறுபடியும் கஷிபாமி அஜஸ்வம் அசுபானாம் அசுரீஸ்வரை ஒழுங்கு என்று கீதையிலே சொன்னபடி மறுபடியும் மறுபடியும் அவர்களை பூமியிலே அவருடைய ஆத்மாவுக்கு துஷ்ட சரீரங்களை கொடுத்து மறுபடியும் நிலவுலகின்றன் பிறக்க வைத்து மறுபடியும் வாட்டி வருத்தி விதைகளை போக்கி தங்கத்தில் இருக்கின்ற மாசுகளை உருக்கி போக்குவது போலே போக்கி தன்னிடத்தில் மெய்ப்பொருளான ஆத்மாவை கொடுக்கிறார். அதனால அடியார்கள் இல்லாத மகிழ மாட்டார். நான் ரமத்தே அடியார்களை தவிர வேறு எவரிடத்திலும் மகிழ மாட்டார். இதை சொல்லும் பொழுது வைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரணி கட்டே ரமயாரமமானாய என்ற பதம் வரும். இங்கே வியாக்கியானம் பண்ணும் பொழுது முக்கியமான ஒரு கருத்தை குறிப்பிட வேண்டும். ரமயாரமமானாய என்றால் தாயாரோடு கூடி சந்தோஷப்படுவது என்று பொருள். தாயாரோடு கூடி இங்கே வந்து சந்தோஷப்பட வேண்டிய அவசியம் இல்லையே. இதை காட்டிலும் ஏகாந்தமாக வைகுண்டத்தில் சந்தோஷப்படுகின்ற எம்பெருமான் வைகுண்ட விரக்தாய என்று வந்திருக்கிறது. வைகுண்டத்தை வெறுத்து இங்கு வந்து மகிழ்கிறான் என்றால் அப்புறம் வைகுண்டத்தில் ஏகாந்தம் இல்லையா, அங்கு மகிழ முடியாதா என்று சொன்னால் மகிழும் பொழுது ஒருவர் மற்றவரோடு மகிழும் பொழுது இரண்டு விதமான மகிழ்ச்சி உண்டு. ஒருவர் மற்றவரோடு மகிழ்ந்தால் ஒருவருக்கொருவர் மகிழ்ந்து கொள்கிறார்கள் என்று முதற் பொருள், ஒருவருக்கொருவர் இன்னொருவரை சேர்ந்து மகிழ்ந்து கொள்கிறார்கள் என்று இரண்டாவது பொருள். பெருமாளும் தாயாரும் மகிழ்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்கின்ற பொருள் இவர்களுக்கிடையே இருப்பது என்று முதற் பொருள். பெருமாள் தாயாரை பார்த்து மகிழ்கிறார், தாயார் பெருமாளை பார்த்து மகிழ்கிறார் என்று பொருள். இரண்டாவதாக உள்ளது பெருமாளும் தாயாரும் மற்ற யாரையோ பார்த்து மகிழ்கிறார்கள் என்று அந்த அந்யாத்யாகாரியம் என்று பெயர். அந்யாத்யாகாரியம் என்றால் அதற்குரிய காரண பொருளை மூன்றாவது இடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். பித்துமா சகோதரம் பூத்தே தத்னா சகோதரம் பூக்தே என்பார்கள். தயிரோடு கூடி சாப்பாட்டை சாப்பிடுகிறான், தகப்பனாரோடு கூடி சாப்பாட்டை சாப்பிடுகிறான் என்று பொருள். தயிரோடு தர்க்கத்திலே சொல்வார்கள் தயிரோடு சாப்பிடுகிறான் என்றால்
பல பொருளை சாப்பிடுகிறான்.